உலகத்தின் இன்னும் தீரவில்லை. பல உலக மாந்தர்கள் சொல்லியும் மனித இனம் கேட்பதில்லை. பேச்சாலும் எழுத்தாலும் பகிரப்படும் வார்த்தை, மனித வாழ்க்கை ஏற்க மறுக்கின்றது அதனை. அதுவே சமாதானம். சமாதானம் யாருக்கு? சமாதானம் யாருக்கு? ஆயுத போராட்டத்துக்கு மாத்திரமா? இல்லை, அது மடத்தனமான ஒரு பக்கச் சார்பான பதில். ஆயுத போராட்டத்தின் முடிவு தற்காலிக தீர்வே. மனிதகுலத்தின் மனமாற்றமே சமாதானத்தின் எதிரொலி. சந்தேகம் எனும் தீயில் தினமும் சிக்கி தவிக்கும் குடும்ப உறவுகள் மத்தியில் சமாதானம் தேவை. ஒரு சாணடி பூமிக்கு பெற்றோரையும் வளர்த்தோரையும் உதறித்தள்ளும் உள்ளங்களுக்கு சமாதானம் தேவை. இனம் என்ற பிசாசினால் தினமும் பீடிக்கப்பட்டு ஒற்றுமையை குலைக்கும் இனவெறியர்களுக்கு சமாதானம் தேவை. பணம் என்ற மோகத்தால் ஏழை வாழ்வுடன் விளையாடும் முதலாளித்துவத்துக்கு சமாதானம் தேவை. அதிகார ஆசையால் அநியாயமாய் மனித இனத்தை கொன்று குவிக்கும் மனித மிருகங்களுக்கு சமாதானம் தேவை. இறைவன் தந்த நிறத்தை ஒரு இனமாக கருதும் நிறக்குருடர்களுக்கு சமாதானம் தேவை. வேறு ஒருவன் நிலத்தில் தன் வீட்டை நிறுத்தி நிலத்துக்கு உரிமை கேட்கும் அநியாய கூட்டத்துக்கு சமாதானம் தேவை. இறைவனின் நாட்டத்தால் பிறந்தானென ஏற்காது தாழ்ந்த குலம் என்னும் ஜாதி வெறியர்களுக்கு சமாதானம் தேவை. ஆயுதத்தால் சமாதானம் வருவதில்லை உலகுக்கு. உள்ளத்தில் மாற்றமே சமாதானத்தின் வித்து என்று உலகம் அறியும் காலம் விரைவில் மலரும். இவ்வுலகின் தீராத தாகத்துக்கான தீர்வே அதுவாகும். சமாதானமே மேலான தாகம்.